ஹிந்தி சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஓடினேன். இப்போ டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அது எவ்வளவு உபயோகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டல. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? சிறு இந்தியும் இன்டர்வியூக்கு உதவும் தெரியுது. இத பாருப்பா, முத தடவையா ஊருக்கு போறேன். போற வழியில எங்க இறங்கிடாத, அப்புறம் ரயில் உன்னை விட்டு போயிடும். உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க உதவி செய்யறதுக்கு. நீ எங்க இறங்கிடக்கூடாதுன்னு தான் இத பாரு. இதுல தயிர் சாதம், புளியோதரை வச்சிருக்கேன். வயிறு நிறைய சாப்பிடு. என்ன சாப்பிடும் போது திரும்பி உட்கார்ந்து சாப்பிடு. யார் கண்ணாவது பட்டுரும்ல. இந்த பாருமா, என்னை பத்தி நீ கவலைப்படாத. என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். நான் இங்க இருக்கும்போது நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறியோ தெரியல. இந்த பாருமா, மழை எல்லாம் அதிகமா நனையாத, நேரத்துக்கு மருந்து சாப்பிடு. டீச்சர், எங்க அம்மா இருமுறை சத்தம் கேட்டா உடனே வந்து என்னன்னு பாருங்க. நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்பா. மருந்து சாப்பிடுறேன், மழையில நனைய மாட்டேன். போதுமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. மகராசனா சீரும் சிறப்புமா, நல்லா இருப்பா. போயிட்டு வா. டீச்சர், நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. நான் ஊருக்கு போய் லெட்டர் போறேன். என்ன என்னப்பா, சர்டிபிகேட்ல மறந்துட்டு போற? சாரி, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. என்ன புரியா? என்ன புரியா? அம்ரீஷ் புரியா? ஓம் புரியா? இந்த மைதால செய்வாங்களா தானே இது? பூரினா இதுதான் பூரி. நான் தரேன், நான் தரேன், நான் தரேன். வாய் நல்ல சேலம் கோகமா இருக்கு, குடி. என்னடா ஏதோ பிச்சைக்காரனை பாக்குறமா இலக்காரமா பாக்குறீங்க? எங்க வீட்டுல எங்க அம்மா இவ்வளவு பெரிய டிஃபன் கேரி இல்ல, புளி சாதம், தயிர் சாதம், ஊர்காலாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஏன் கெட்ட நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். நான் மட்டும் அந்த டிஃபன் கேரி எடுத்து வந்தா இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் கொடுத்துட்டு ஏன் அந்த டிரைவருக்கே கொடுத்து? நீ இதே தான் நான் சாப்பிட்டு. அதான்டா உண்மையான தமிழர் பண்பாடு. ஆமா, அடுத்த ஸ்டேஷன் எப்போ வரும்? நாங்க மட்டும் ஹிந்தி கத்துக்கணும், நீங்க தமிழ் ஒரு வார்த்தை கூட கத்துக்கூடாதா? சாய் 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 தம்பி, சாய் தம்பி. டீ எல்லாம் வேண்டாம், நம்ம பசிக்கு டீ எல்லாம் சரியா வராது. இட்லி கிடைக்குமா? இட்லியா? கணேஷ் பீடு வாங்கி தரேன், குடிக்கிறியா? யோ, என்னையா இட்லி கேட்டா பீடு வாங்கி கொடுக்குறேங்கிற? ஓ, அடுத்த ராத்திரி 3 மணிக்கு வந்து இட்லி வேணும்னு கேக்குறீங்க? உனக்கு அறிவு இருக்கா? எங்க போற? டெல்லிக்கு போறேன். டெல்லிக்கா? நானாவது இங்க தமிழ் பேசுறேன், இனிமே போக போக எல்லாம் ஹிந்தி தான் பேச போறானுங்க. டெல்லி வேற போறேங்கிற, என்ன பண்ண போறியோ? அம்மா கொடுத்த டிஃபன் காரியர் விட்டுட்டு வந்ததுனால போற வரதான் நம்மள எகத்தளமாவே பேசுறான். இறங்கி வேறதான் இருக்கான்னு பாக்கலாமா? ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்கு. வேண்டாம், அம்மா சொன்ன மாதிரி ட்ரெயினை விட்டு நம்ம இறங்கணும்னா ட்ரெயின் நம்மள விட்டு போயிடும். அதுக்கு இந்த டீயே பெட்டர். அண்ணாத்த, உங்க ஆசையும் கெடுப்பானே, அதனால ஒரு டீ கொடுங்க. கிளாஸ் எடுத்துங்க. ஒரு 15 பைசாக்கு இந்த டம்ளர் நிறைய அழுத்தி அழுத்தி ஊத்து. கிளாஸ் வை. ஏன் வையா கிளாஸ? டெல்லிக்கு போய் விலையை குறைச்சிட்டு வா, வரும்போது தரேன். 15 பைசாவுக்கு டீயாமா. டிடிஆர் அனுப்பிச்சு டிக்கெட் வாங்கினாலும் இல்லையான்னு செக்அப் பண்ண சொல்லணும். அரே சோக்ரி, தேவி ஜி, மகாராணி ஜி, கௌன் இஸ் சமய பர் புலா ரஹே ஹம்கோ? நமஸ்தே ஜி. ஓய் ஹோய், அபே தும் இதர் பி ஆகே? கித்னி பார் இன் உல்லூ கே பட்டோ கா சம்ஜானா படதா ஹை? ஸ்டேஷன் சே அப்னா ஹிசாப் கிதாப் கதம் ஹோ கே பதா நஹி? கியா ஹை இதர்? பஹுத் பூக் லகி ஹை கானா. கியா பூக் லகி ஹை? மே ஔர் மேரா சீனா தோ பார் கஹேங்கே, பர் துஜே ஜரூர் நஹி தூங்கி. ஜா ஜா. ஏன்டி, நீயும் நானும் 2 தடவை சாப்பிடுவீங்க, ஆனா எனக்கு சோறு போட மாட்டீங்க. ஹோய்
देखो तो भैंसा अभी तक सो रहा है। सूरज चढ़ाया, उठो अभी। सामान सब गोरापुर स्टेशन को भेज दो। अच्छा ठीक है, राइट है, ओके। एक्सक्यूज मी सर। हे, हाउ यू केम हियर? आई से इट्स ऑल माय फेट सर। सी सी दैट ब्लडी गर्ल, जस्ट बिकॉज़ ऑफ दैट फूल आई हैव मिस्ड माय ट्रेन। ओह माय गुडनेस, यू विल गेट योर ट्रेन आफ्टर 3 डेज ओनली। इफ यू डोंट माइंड कैन आई मेक ए फोन कॉल? अरे ओए ओए मास्टर बाबू, ओ लुच्चा लोफर को फोन नहीं देना। हां, दिस इज नॉट अ पब्लिक फोन, इट्स मेंट फॉर रेलवे पर्पस ओनली। Me too want to talk to railway officer Delhi sir. Delhi? Whom do you want to contact? One Mr. Gopal, GD Gopal. Acha, that would be GD Gopal. Right sir. I will try. Hello? Can I speak to Mr. Gopal? Okay. You're lucky he's on the line. Hello? GD Gopal speaking. Mr. Gopal? Sir, Raja pesra sir. உனக்காக நான் ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன். என்ன இது உனக்கு, எங்க இருக்க? நான் இங்க கோராப்பூர் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். ஐயோ, அந்த ஸ்டேஷன்ல 4 நாளைக்கு ஒரு தடவை தானப்பா ட்ரெயினே நிக்கும். என்ன பண்ண போறப்பா? நேத்து டிஃபன் சாப்பிடறதுக்கு இறங்கினேன் சார். இறங்கின இடத்துல என் ட்ரெயினை மிஸ், இல்ல சார், லைஃப் மிஸ் பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு எனக்கு இன்டர்வியூ சார். அந்த இன்டர்வியூ மட்டும் நான் அட்டன் பண்ணிருந்தா நிச்சயமா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும் சார். வேலை கிடைச்சிருக்கும்னு சொல்றதை விட எங்க அம்மாவை நான் காப்பாத்திருப்பேன் சார். சார், நான் ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கேன் சார். சார், நான் ஹால் டிக்கெட் நம்பர் வேணா சொல்றேன். எப்படியாவது எனக்கு ஸ்பெஷலா ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார். சர்டிபிகேட் வச்சிருக்கேன். வச்சிருந்தேன் சார். நேத்து ட்ரெயின்ல அதையும் மிஸ் பண்ணிட்டேன் சார். துணிமணி வச்சிருந்த பெட்டி மட்டும் தான் சார் கை கிடைச்சது. சர்டிபிகேட் இல்லாம டெல்லிக்கு வர்றதை விட அப்படியே ஊருக்கு போறது நல்லது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கூட பிரயோஜனம் இல்லையா சார்? சர்டிபிகேட் இல்லனா எவனுமே வேலை கொடுக்க மாட்டாங்கல்ல சார். மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட எவனுமே ஒத்துக்க மாட்டாங்கல்ல சார். பரவாயில்ல சார், படிச்சவனுக்குலாம் வேலை கிடைச்சிருதா என்ன? அதனால என்ன சார், நான் கட்ட வண்டி எடுத்தா எங்க அம்மாவை காப்பாத்துறேன் இல்ல சார். நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல சார். எங்க அம்மா என்னைய நம்பி இருக்காங்க. நான் இந்த வேலையை தான் சார் நம்பிட்டு வந்தேன் சார். டெல்லியிலேயே உங்க சிபாரிசு எனக்கு ஒரு சின்ன வேலை கூட வாங்கி தர முடியாது சார். சாரி ராஜா. அப்ப நான் ஊருக்கு போறதுல ஒரு வழியே இல்லையா சார்? இப்ப என்னால ஒண்ணும் முடியாது. எனக்கு தெரியாம இந்த பெட்டியை திறந்து பாத்தியா? ஆமா. அதுக்குள்ள நீங்க அம்மா போட்டோ எடுத்தியா? எடுத்தேன். எடுத்தியா?
நான் அடிச்சதுக்காக வெறி பிடிச்சமா நாய் அடிச்சு நீ எது கழுவுற? ஆமையா, நான் வளர்த்த நாய் நான் அடிச்ச. அதை விட உங்க அம்மா போட்டோ எடுத்ததுக்காக நான் அடிச்சு, அந்த போட்டோவை நான் என்ன பண்ணனு கேட்டியா? வாய காட்டுற, இத பாரியா. ஒண்ணுமே தெரியாதா? ஹலோ, வேர் இஸ் மிஸ்டர் கைடு மாணிக்கமா? இப்பதான் சார் வெளியில போனாரு. என்ன விஷயம் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் என்ன கதை சொல்ல வந்திருக்கேன்? இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீங்க சொல்ற விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த நோட்புக் இங்க இருக்கு. ஓ, யூ ஆர் இங்கிலீஷ் டைப். ஐ லைக் வெரி மச். எழுதிக்கங்க. சொல்லுங்க. கைநாட்டு கந்தசாமி. இப்படி ஒரு பேரா? பை த பை, என் பேத்தி நாளைக்கு அமெரிக்காவில இருந்து வருது. என்னப்பா, என்ன நடந்துச்சு இப்போ? அமெரிக்காவில இருந்து நீங்க உட்காருங்க சார். என்னப்பா, என்ன கைட் ஆகிட்ட? இல்ல சார், அமெரிக்கால இருந்து வந்த நீங்க தான் சேர்ல உட்காரணும். நான் சேர்ல கூட உட்காரலாம். உண்மையில நீங்க அமெரிக்கால இருந்து வரீங்களா? என்ன பார்த்ததுக்கு அப்புறம் சந்தேகமா? உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த சந்தேகமான கேள்விய. சார், மிஸ்டர் கொலம்பஸ் கண்டுபிடிச்சார் அந்த அமெரிக்காவை சார். பின்ன என்ன, அமெரிக்கா கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு, ஒரே ஒரு அமெரிக்கா தானப்பா. அந்த அமெரிக்காவுக்கும் இந்த கைடு மாணிக்கத்துக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? என்ன, நாளைக்கு என் பேத்தி அமெரிக்காவில இருந்து இங்க வருது. வரட்டும், 40 நாள் இங்க தங்குது. தங்கட்டும், தங்கட்டும். ஓ, நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல சார், ஒரு ஆர்வத்தோட கேட்டேன். இன்ட்ரெஸ்டா? அந்த கைடு மாணிக்கத்துக்கு எல்லா வேலையும் தெரியும். டிரைவர் வேலை தெரியும், போட் ஓட்டுவான். அதனால என் பேத்திக்கு எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காட்டுவான். அது மட்டும் இல்ல, பணத்தை கூட குறைச்சா வாங்கிக்கிடுவான். ரொம்ப நல்ல பய. ஏண்டா சேர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கே, அதுக்கு மாதிரி இருக்கே. இதை நம்பி உட்கார்ந்துருந்தா என் பேக்ரவுண்ட் என்ன ஆயிருக்கும் சார்? ஏப்பா அழுகுற சார்? நீங்க அந்த மாணிக்கத்தை நம்பி வந்திருக்கீங்க. கட்டுற அந்த மாணிக்க செத்து போயிட்டா சார்? விளையாடுறியா? இப்பதான் சொன்ன போய்கிட்டு இருக்காருன்னு, இப்ப செத்து போயிட்டாருன்னு சொல்ற? நேத்தே அவர் செத்து போயிட்டாரு சார். இன்னைக்குதான் இந்த பக்கம் போனமா போனாரு. வரும்போது கேக்கல, சங்கு உதிச்ச. ஓ, இது அதுக்கு ஊதுன சங்குதானா? ஆமா சார். நான் ஏதோ மில்லு விட்டு ஊதுறாங்களான்னு நினைச்சேன். இல்ல சார். சரி, கைடு மாணிக்கம் செத்து போயிட்டான். போன வருஷம் அவனுக்கு நான் 20 ரூபா கொடுக்கணும். ஓகே, நான் வர்றேன்ப்பா. சார் சார் சார், அந்த கைடு மாணிக்கத்துக்கு தெரிஞ்ச வேலை எல்லாம் எனக்கு தெரியும் சார். டிரைவிங் தெரியும், போட்டிங் தெரியும், சமையல் நல்லா பண்ணுவேன். அவனோட 50 ரூபா சம்பளம் கம்மியா கொடுத்தீங்கன்னா அந்த எல்லா வேலையும் நான் செய்யறேன் சார். உனக்கு குதிரை ஓட தெரியுமா? லைசென்ஸே இருக்கு சார். குதிரைக்கா உனக்கா? ரெண்டுக்கும் சார். ஓகே, டேக் டேக் இல்ல, நீ எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துட்டே இருக்க. கம் ஆன், ஓபன் திஸ். இது என்ன சார்? அதான் இது கைநாட்டு கந்தசாமி. திருப்புடா. ஐயோ, கைய ஒடிச்சிருவான் போல இருக்கு. செக்க திருப்புடா. ஐ அம் கோயிங் டு சைன். ஐ புட்ட. ரொம்ப நன்றி சார். இது உங்களுக்கு இல்ல, இது எங்களுக்கு செலவுக்கு. இப்ப நாங்க கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து பணத்தை வாங்கி செலவழிப்போம். இதெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இன்னும் அரை மணி நேரத்துல என்ன வீட்டுல வந்து பாரு. அட்ரஸ் சார்? நாங்க என்ன அட்ரஸ் இல்லாத நினைச்சியா? திஸ் இஸ் மை அட்ரஸ். ப்ளீஸ் தர்மதா, இவ்வளவு வேகமா எல்லாம் குதிரையை ஓட்டாதீங்க. நான் அந்த பக்கமா போயிட்டு வந்துறேன். அந்த பக்கம் போக கூடாது, அது டேஞ்சரா. நான் என்ன பாத்துட்டு வந்துறேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. டைம் ஆகுது, வீட்டுக்கு போனும். ஓ, போடு இல்லையா பொம்பளை மாதிரி பயமுறுத்திட்டு. Oh,
வசதி உள்ளவனோ வசதி இல்லாதவனோ ஒரு தமிழனத்தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவுக்கு வந்துட்டேன். எங்க இங்க இருந்து அவனை காணும்? நான் இங்கதாங்க இருக்கேன். அவ்வளவு கீழே என்ன பண்ற? ஐயா, நானும் தமிழ தாங்க. உங்க பேத்தி எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க. நான் தமிழனத்தான் சொன்னேன், இந்த தருதலையை சொல்லல. என்ன என்ன போய் தருதலங்கிறீங்க? எங்க அப்பா எனக்காக இன்ஜினியர் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எவ்வளவு ட்ரை பண்ணா தெரியுமா? அப்படியா? எவ்வளவு படிச்சா? ரெண்டாம் கிளாஸ். ரெண்டாவது படிச்சவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்லயும் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் சீட்டு கொடுக்கறாங்களோ? அது இல்லங்க, அந்த காலேஜ் கட்டும்போது சித்தாள் வேலைக்கு ஆள் இல்லைனாங்க, அதான் ட்ரை பண்ணாரு. ஐயோ, இப்படித்தான் சித்தாள் வேலைக்கு என்கிட்ட வந்த மொத்த வேலையும் பாக்கிறதா சொல்லி என் உயிரை வாங்குற. அது இல்லடா, என் பேத்திக்கு வர்ற புருஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மானம் மரியாதை சூடு சொர்ண உள்ளவனா இருக்கணும். அது நம்மளுக்கு ஒத்துப்பட்டு வராது. அதுக்கு தகுந்தாப்புல நான் வேற பண்ண பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, டாக்டருக்கு படிச்சுட்டு நாம கிட்ட டிரைவர் வேலைதான் தெரியும்னு போய் சொல்றானே அந்த ராஜா, அந்த நல்லவனுக்கு மட்டும் பொண்ண கொடுக்கவே கொடுக்காதீங்க. நல்ல உள்ளமுடா கண்ணா.